பாரிஸில் பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, தனிமையில் செல்வோருக்கு எச்சரிக்கை. பாரிஸில் மெட்ரோவில் வைத்து 22 வயதுடைய யுவதி ஒருவர் மீது பாலியல் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் துனிஷியாவை சேர்ந்த ஆவணங்களற்ற கைதி ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த 30 7 வட்டாரத்தில் உள்ள இந்நிலையத்தில் இன்றிருந்து 8 இலக்க மெட்ரோவில் வைத்து குறித்த யுவதியை அகதி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். மெட்ரோவுக்குள் அப்பெண் தனிமையில் இருக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய குறித்த அகதி பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளார். ஆனால் உடனடியாக போலீசாரை அழைத்துள்ளார். அதற்கமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டு அவர் துனிஷியாவை சேர்ந்த ஆவணமற்ற அகதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாரிஸில் வீதியில் நடந்து சென்ற பெண் ஒருவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்த முற்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டார். April 30 நேற்று இரவு இந்த சம்பவம் பாரிஸில் இடம்பெற்றது. 19 வட்டாரத்தில் உள்ள வீதியில் நள்ளிரவு 2 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீதியில் நடந்து சென்ற பெண் ஒருவரை மர்ம நபர் ஒருவர் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். பின்னர் குறித்த வீதியில் வைத்து அவரை மடக்கி பிடித்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்த முற்பட்டுள்ளார். இதன்போது வீதி கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த 93 நிர்வாக பிரிவு போலீஸ் அதிகாரிகள் சம்பவத்தினை பார்வையிட்டு அதனை தடுத்து நிறுத்தினர். பாலியல் தாக்குதல் மேற்கொள்ள முற்பட்டவர் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண் லேசான காயங்களுக்கு உள்ளானார்.